now we are going to see about Oracle Data Definition Language, DDL. As we saw in the last class, DDL abdingarna and a data definition language abdingra varike paathom adula eppadi name pandrathu enna madriyana data types irukku like care where care andha madriyana data types paathom plus constraints paathom and the table abdingrappa adula constraints vechukalam onnu table level la vekkalam illa column level la vekkalam abdingra types of constraints paathom and the constraint eppadi name pandrathu எப்படி டிஃபைன் பண்றது அப்படிங்கிற மாதிரியான சில சின்டாக்ஸஸ் பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரைன்னா பிகேன்னு சொல்லுவோம், ஃபாரின் கீனா அந்த நாட் நல் கன்ஸ்ட்ரைன்னா என்ன என்னன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான யூனிக் நேம் எல்லாம் என்ன, ஷார்ட்கட் நேம் என்ன, எப்படி அதை வந்து டிஃபைன் பண்ணி நேம் பண்றதுங்கிறது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இந்த கிளாஸ்ல அங்க என்ன நம்ம பார்த்தோமோ, என்ன ரூல்ஸ், என்ன சின்டாக்ஸ் இதெல்லாம் எப்படி பார்த்தோமோ அதை பேஸ் பண்ணி ஹவு வி ஆர் கோயிங் டு டிஃபைன் ஆர் கிரியேட் அ டேபிள் அப்படிங்கறத மெயின் கான்செப்ட் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம், டேட்டா டைப்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இந்த சாப்டர்ல. ஸோ தீஸ் ஆர் த டாபிக்ஸ் இட் இஸ் கவர்ட் இன் த ப்ரீவியஸ் கிளாஸ். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த டாபிக்ஸ் எல்லாம், கிரியேட்டிங் அண்ட் ஆல்டரிங், இதெல்லாம் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ கிரியேட்டிங் அண்ட் ஆரக்கிள் டேபிள், ஒரு ஆரக்கிள் டேபிள் எப்படி கிரியேட் பண்ண போறோம், தட் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ தட் இஸ் வில் பி கவர்ட் இன் டுடேஸ் கிளாஸ். அண்ட் ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் உங்களுக்கு இந்த நேமிங் ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன் சொல்றப்போ ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு டேபிள் நேம் அப்படின்னு நம்ம மென்ஷன் கிரியேட் பண்றப்போ, லைக் ஹவு ஒரு வேரியபிள் நேம் கிரியேட் பண்றப்போ, அதே மாதிரி டேபிள் நேம் நம்ம கிரியேட் பண்றப்போ யூ ஹேவ் டு ஃபாலோ சம் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் ரூல் பாத்தீங்கன்னா, த நேம் மஸ்ட் பிகின் வித் அ லெட்டர், லெட்டர்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். இட் மே கேபிட்டல் லெட்டரா இருக்கலாம், ஸ்மால் லெட்டரா இருக்கலாம், இட் இஸ் தட் ஆர் ஸ்மால் இட் இஸ் தட்டா இருக்கலாம். அண்ட் இட் கேன் கண்டெயின் நம்பர்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர்ஸ், நம்பர்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர்ஸ் ரெண்டுமே இருக்கலாம். அண்ட் இட் கேன் பீன் அப்பர் ஆர் லோவர் கேஸ், கேரக்டர் வந்து அப்பர் கேஸாக வச்சுக்கலாம், லோவர் கேஸாக வச்சுக்கலாம். அண்ட் மேக்ஸிமம் லென்த் பார்த்தீங்கன்னா 30 கேரக்டர்ஸாக இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த அதே நேம், த சேம் நேம் கேன் நாட் பி யூஸ்டு பை அனதர் ஆப்ஜெக்ட். ஒரு டேபிளுக்கு வச்ச நேம் இன்னொரு டேபிள் யூஸ் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அண்ட் இட் மஸ்ட் நாட் பி எஸ்கியூஎல் ரிசர்வ்டு வேர்ட். ஸோ தீஸ் ஆர் த ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் ஃபார் நேமிங் அ டேபிள். ஒரு டேபிள்னு கிரியேட் பண்ணுறப்போ இதுதான் ரூல்ஸ். So now we will see a table as is created as soon as the create statement is successfully executed by the Oracle server. Create no one statement and in SQL type and you can create a table when you create it. So on the table create mantradukku undana syntax ana create statement, create table statement ana the syntax. So this is a keyword, create table, in the rendu me keyword. இந்த ரெண்டு கீவேர்டோட தான் உங்களோட டேபிள் கிரியேஷன் நீங்க ஃபாலோ பண்ணணும். ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. கிரியேட் டேபிள்ங்கிறது நீங்க கால் இட் அஸ் கீவேர்ட். அண்ட் இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்துருக்கிறது இது ஆப்ஷனல் ஸ்கீமா இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்மால்ல கொடுத்துருக்கிறதா அந்த டேபிள் நேம். இந்த டேபிள் நேம் தான் எப்படி இருக்கணுங்கிறத அந்த ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தோம். இட் மஸ்ட் பிகின் வித் அ லெட்டர், கண்டெய்ன்ஸ் நம்பர்ஸ், இந்த ரூல்ஸ் பார்த்தோம் இல்லையா. இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் அந்த டேபிள் நேம் இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ், ஒரு இந்த பிராக்கெட் ஆங்குலர் பிராக்கெட் ஓப்பன் ஆகுது, பராந்தசிஸ் ஓப்பன் ஆகுது. என்ன இருக்குன்னா காலம் ஒன், ஒரு ஸ்பேஸ், டேட்டா டைப். அப்புறம் இது வந்து ஆப்ஷனல், இந்த ஸ்கொயர் பிராக்கெட் போட்டிருக்காங்கன்னு இட் இஸ் ஆப்ஷனல்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல என்ன இருக்கு, கன்ஸ்ட்ரைண்ட்னு ஒரு கீவேர்ட். உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்த்த டாபிக்ஸ் ஞாபகம் இருக்கா, கன்ஸ்ட்ரைண்ட் 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 கீவேர்ட்ல இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர்ஸ், சின்டாக்ஸ் எழுதி சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அந்த மாதிரி காலம் ஏதாச்சும் இங்கே கன்ஸ்ட்ரைண்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த கன்ஸ்ட்ரைண்ட் இங்கே மென்ஷன் பண்ணணும் வித் தட் கன்ஸ்ட்ரைண்ட் நேம் அண்ட் கன்ஸ்ட்ரைண்ட் டைப். அடுத்தது செகண்ட் காலம், காலம் டூ, ஸ்பேஸ், டேட்டா டைப். அந்த கன்ஸ்ட்ரைண்ட், அந்த செகண்ட் காலம்க்கு நீங்கள் ஏதாச்சும் கன்ஸ்ட்ரைண்ட் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இங்கே ஃபாலோ ஆகி வரணும். அதே மாதிரி இட் மே கோ பியாண்ட், உங்கள் டேபிள் எவ்வளோ காலம்ஸ் வச்சுருக்கீங்களோ அது வரைக்கும் இங்கே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சின்டாக்ஸ் படி இந்த ரூல்ஸ் என்னென்னு நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ டேபிள் நேம் ரெஃபர்ஸ் டு த நேம் ஆஃப் த டேபிள் ஆர் என்டிட்டி. என்டிட்டினாலும் டேபிள் ஆனது ஒன்று தான். ஸோ காலம் நேம்ங்கிறது தான் இட் டினோட்ஸ் தி ஃபர்ஸ்ட் காலம், நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் காலம். அண்ட் காலம் டூ நேம் ஆஃப் த செகண்ட் காலம். அந்த மாதிரி ஒவ்வொரு காலம் கூடயும் அசோசியேட் ஆயிருக்கிறது டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப் ஃபார் ஈச் காலம் தெர் மஸ்ட் பி அன் அப்ரோப்ரியேட் டேட்டா டைப் விச் டிஸ்கிரைப் த டைப் ஆஃப் டேட்டா இட் கேன் ஹோல்டு. இப்போ இந்த காலம் ஒன்றுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த காலம் ஒன்னோட டேட்டா டைப் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுதான் அதோட வேல்யூவா இருக்கும். ஸோ அண்ட் ஃபைனலி தி ஸ்டேட்மெண்ட் இஸ் டெர்மினேட்டட் பை அ செமிகோலன்.
semicolon or inga terminate irukku theriyuda this is called as the final termination create table syntax padi inga write panni mudichitinga appdin solli terminating here so enna irukkanum first or table na table name irukkanum column name irukkanum column oda data type irukkanum column oda size sollanum and finally constraints sollanum ivlo vishayangalum neenga ungalaudaya table creation appo follow pananum first one is table name second one is column or field name third one is column data type fourth one is the particular column size and fifth one is constraint constraint is optional irundhalum last la dhaan nam mention pannuvom so these are the five important concepts that we have to concentrate while creating a table so in the table gra the constraint and the syntax use panni nam create pandrappo the five topics we should not forget idhu dhaan romba mukkiyam so this is the example ipo nama paathadhu syntax padi paathom next we will see some example create table ngiradhu keyword and followed by table name column name followed by data type and size illaya in the syntax ku we are going to create an example it is all called as the example that is being created create table ngiradhu keyword reserved word valiya create panitom இந்த டேபிள் நேம் தான் கால் இட் அஸ் books books அப்படிங்கறத தான் டேபிள் நேம்னு சொல்றோம் இந்த காலம் நேம் தான் ISBNங்கிறது காலம் நேம் ஸ்பேஸ் கொடுத்துட்டு கரெக்டர் 20 டேட்டா டைப் இங்கிறது ISBN ஓட என்ன கரெக்டர் அதோட சைஸ் என்ன 20 கமா அப்படி என்ன அர்த்தம் இன்னொரு காலம் இந்த டேபிள்ல வர போகுதுன்னு அர்த்தம் சோ செகண்ட் அது வந்து டைட்டில் அடுத்து அது ஸ்பேஸ் கொடுத்துறோம் அடுத்தது டேட்டா டைப் வந்து கேரக்டர் அதோட சைஸ் 50 மறுபடியும் கமா கொடுத்துருக்கோம் தேர்ட் காலம் என்டர் பண்ண போறோம் ஆத்தர் ஐடி ஸ்பேஸ் இன்டீஜர் அண்ட் சைஸ் மென்ஷன் பண்ணலன்னா டிஃபால்ட் சைஸ் என்னமோ அதை எடுத்துக்கும் அது அடுத்தது கமா கொடுத்துட்டு ஃபோர்த் காலம் என்டர் பண்ணியிருக்கோம் ப்ரைஸ் டேட்டா டைப் ஃப்ளோர் ஸோ ஒரு புக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபோர் காலம்ஸ் இருக்கு ISB1 ISBN டேட்டா டைப் author id and price இந்த நான்கு காலமால we have created a table அந்த டேபிள்ல அவரோட காலமோட சைஸ் மென்ஷன் பண்ணலாம் டிஃபால்ட் சைஸ் எடுத்துப்போம் so it creates table with four columns this is first example second example we will see for employee எப்படிங்க books அப்படிங்கற ஒரு டேபிளுக்கு ஒரு நேம் வெச்சோமோ இங்க வந்து employee அப்படிங்கற நேம்ல மென்ஷன் பண்றோம் ஸோ எம்ப்ளாயி அப்படிங்கிறப்போ அதில் இருக்கக்கூடிய காலம்ஸ் எல்லாம் இதுதான் காலம்ஸ் அந்த காலம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹைஃபன் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் சரி ஐம் சாரி அண்டர் ஸ்கோருங்க ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களோட காலமை அப்படியும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம் ஸோ எம்ப்ளாயி அண்டர் ஸ்கோர் எஸ்எஸ்1 அதோட டேட்டா டைப் கேரக்டர் அதோட சைஸ் 9 எம்ப்ளாயி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் வேர் கேர் 2 வச்சிருக்கீங்க சைஸ் வந்து 25 எம்ப்ளாயி டேட் ஆஃப் பர்த் வச்சிருக்கீங்க அதோட சைஸ் வந்து டேட்டுங்கிற அந்த டேட்டா டைப்பா இருக்கு அடுத்தது சேலரின்னு ஒரு காலம் அதோட இது வந்து நம்பருங்கிற டேட்டா டைப் ப்ரிசிஷன் வித் எல்லாம் படிச்சோம் டேட்டா டைப்ல அதால வச்சிருக்கீங்க ஸோ இதுல பாத்தீங்கன்னா 5 columns இருக்கு 5 columns 5 columnsல எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிருக்கோம் ஈச் காலம் இஸ் a name that is unique within the table and specified to store a specific type of data. ஃபர்ஸ்ட் நேம்னா வேர்க்கேர்ல தான் இருக்கும் சேலரினா நம்பர்ல தான் இருக்கும் எஸ்எஸ்என்னா கேரக்டர்ல தான் இருக்கும்னு ஸ்பெசிஃபிக்கா இந்த காலம் இந்த டைப் அப்படிங்கறதோட we have created a table. Next we will see the third example. அதேதான் but it is used to store student related information. So studentங்கற டேபிள் the columns எல்லாம் இதெல்லாம் தான் we call it as columns. Student ID, last, first, street, city, state, zip, start term, birth date, faculty ID, major ID, phone. இதெல்லாம் தான் வந்து columns and இதுல பாத்தீங்க அப்படினா அதோட டேட்டா டைப் வந்து ரெலெவண்டா இருக்குிறதுக்கு சைஸ் ஓட இருக்கு சைஸ் இருக்கு சைஸ் மென்ஷன் பண்ணாம பர்த் டேட் இந்த மாதிரியும் இருக்கு இங்க பாத்தீங்கனா you have used a constraint here student last not null constraint and student first not null இந்த constraint யூஸ் பண்ணிருக்கோம் அதே மாதிரி டிஃபால்ட் வேல்யூ வேணும்னா இப்படி ஒரு வேல்யூ வெச்சுக்கலாம்னு சொல்லிருக்கோம் இது எல்லாமே இருக்கு and இது வந்து நல்லா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் type of constraints la column level and table level nu padichu illaya so these two is called as a column level constraint idu rendu indha edathu last la oru line irukku paarenga idu vandu table level constraint nu solrom student ngra table ku
ஸ்டூடெண்ட் ஐடி வந்து டாக்ஸ் அஸ் அ பிரைமரி கீ அப்படின்னு ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இந்த இடத்துல நம்ம போடுறோம். இது இந்த காலம் லெவல் கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன சொல்றோம், லாஸ்ட்டும் ஃபர்ஸ்ட்டும் நாட் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் தட் இஸ் பீங் கிவன் இன் எ பிரிஸ்கிரைப்ட் டெக்ஸ்ட் புக். அந்த புக்ல இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு டேபிள்ல இத்தனை காலம்ஸ் கிரியேட் பண்றோம், இதோட டேட்டா டைப் இது, சைஸ் இது, அதுல ரெண்டு காலமுக்கு நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட் மென்ஷன் பண்ணிருக்கிறோம் நாட் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓவரால் டேபிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ங்கிற இந்த டேபிளுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி தான் வந்து பிரைமரி கீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். இதோட இந்த டேபிளோட கிரியேஷன் ஸ்டாப் பண்றோம் அப்படிங்கறதுனால செமிகாலனால டெர்மினேட் ஆயிருக்கு. So two types of constraints apply ஆகி ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். So three different types of examples create table கப்புறம் நம்ம பார்த்துருக்கோம். Hope you understand about creating tables. Table creation புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Next we will move on to how to display the table information. The table information நம்ம கிரியேட் பண்ணிட்டோம், அதை வந்து எப்படி அந்த டேபிள் இன்ஃபர்மேஷன் ஒரு சர்வர்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும், இல்ல கிரியேட் ஆனதெல்லாம் எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த டிஸ்பிளேயிங் டேபிள் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். When a user creates a table of many tables in the database, Oracle tracks them using its own data dictionary. அதோட own data dictionary ஆல track பண்ணிக்கும். So அதோட syntax பாருங்க. To view a user's table name, user create பண்ண டேபிள் நேம் எல்லாத்தையும் பார்க்கணும்னா இதுதான் syntax. Select paste table name, table underscore name from user tables. இதுதான் அதோட syntax. Select paste table underscore name from user tables. இதெல்லாமே keyword, இது இருக்கக்கூடிய எல்லாமே keyword. டேபிள் அண்டர் ஸ்கோர் நேம்ங்கிறது யூசர் கிரியேட் பண்ற எல்லா டேபிளோட நேம் இந்த இடத்துல வரும். யூசர் டேபிள்ங்கிறது ஆரக்கிளோட சர்வர்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் டேட்டா பேஸோட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் பர்பஸ். இதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் நீ தெரிஞ்சுக்கணும், டிஸ்பிளே பண்ணணும்னா யூ ஹாவ் டு யூஸ் ஸ்டார். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டேபிள்ஸ். இந்த செலக்ட்னா என்னங்கிறதெல்லாம் நீங்க அடுத்த யூனிட்ல படிப்பீங்க, அப்ப நான் உங்களுக்கு டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு அதுல இருந்து நீ எடுக்க சொல்றேங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கும். From user underscore tables அப்படிங்கிறதுல இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் டிஸ்பிளே பண்றதுக்காக நம்ம செலக்ட் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், வியூவிங் அ டேபிள் ஸ்ட்ரக்சர். ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னு வியூ பண்றது தான் வந்து இந்த ஆர்க்கிளோட கான்செப்ட். என்னன்னா, பை யூசிங் டிஸ்கிரைப் கமாண்ட். இந்த இடத்துல யூ நோ நீட் டு மென்ஷன் செமிகாலன் பிகாஸ் இட் இஸ் நாட் அ எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட். எஸ்கியூஎல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம வந்து செமிகாலன் போடுவோம் இங்க வேண்டியது இல்ல. ஸோ டிஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு ஃபாலோடு பை இந்த டேபிளோட நேம் கொடுத்தீங்கன்னா டேபிளோட ஸ்ட்ரக்சர் வரும். ஸோ டேபிளோட ஸ்ட்ரக்சர்னா என்ன, அந்த டேபிளோட நேம் என்ன, அந்த டேபிளோட காலம் என்ன, காலம்ல என்ன டேட்டா டைப் கொடுத்துருக்க, அந்த டேட்டா டைப்போட பிளஸ் அதோட சைஸ் என்னங்கிறத மென்ஷன் பண்றது தான் வந்து டேபிளோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் படி உனக்கு இந்த காலம்ஸ் எல்லாம் உனக்கு டிஸ்பிளே ஆகும். டேட்டா டைப் அதோட சைஸோட நீங்க டிஸ்பிளே ஆகும். அங்க யூஸ் பண்றதா வந்து டேபிள் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஆல்டரிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் டேபிள். ஒரு டேபிள் இருக்கு, அதை வி ஹாவ் டு ஆல்டர், ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா. ஸோ ஆல்டரேஷன்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா ஆட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், அந்த மாதிரி. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட் பண்றதை பார்ப்போம். ஆட் பண்றது என்னன்னா ஆடிங் அ நியூ காலம் டு அன் எக்ஸிஸ்டிங் டேபிள். ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல நீ ஆல்ரெடி இந்த மாதிரி காலம்ஸோட அந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன், இந்த மாதிரி கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன், இங்க நாலு காலம், இங்க அஞ்சு காலம், இங்க இத்தனை காலமோட கிரியேட் பண்ணி முடிச்சுட்டேன். அந்த சிச்சுவேஷன்ல புதுசா நீ இன்னொரு காலம் ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் உனக்கு இந்த ஆல்டர் கமாண்ட் ஹெல்ப் பண்ணும். ஸோ சின்டாக்ஸ் பாருங்க, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ சின்டாக்ஸ். ஆல்டர் கீவேர்ட், டேபிள் கீவேர்ட், டேபிள் நேம், ஆட் கீவேர்ட், நீ என்ன காலம் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறியோ அந்த காலமோட நேம், அதோட டேட்டா டைப். ஸோ அதை வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளை பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் டேபிளை நம்ம ஆல்ரெடி பார்த்தப்போ சோஷியல் செக்யூரிட்டின்னு ஒரு காலம் இல்லை, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ ஆல்டர் கீவேர்ட், டேபிள் கீவேர்ட், ஸ்டூடெண்ட் வந்து டேபிளோட நேம், இந்த ஸ்டூடெண்ட் தான் இந்த டேபிளோட நேம், ஆட் கீவேர்ட், காலம் நேம் என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா சோஷியல் செக்யூரிட்டின்னு ஆட் பண்ண நினைக்கிறோம், அதோட டேட்டா டைப் கேரக்டர் வித் த சைஸ் 9. இது கொடுத்து நீ செமிகாலன் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் அ மெசேஜ், டேபிள் ஆல்டர்டுங்கிற இந்த மெசேஜ் கிடைக்கும். So adding a new column to an existing table ingirukku, this is the syntax that's used. Next one, the irukkakuri column you have to modify. Modifying an existing column, modify pannanum appadina adha syntax vandu parunga, alter table table name, modify column name, new data type. Idhu dhaan adoda syntax. The new data type appingiradhu
நியூ இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய காலமோட டேட்டா டைப் இல்லாம புதுசா நீங்க உங்க மாத்தணும்னு நினைக்கிற அந்த டேட்டா டைப் பிளஸ் அதோட சைஸ். சோ எக்ஸாம்பிள் ஆல்டர் டேபிள் ரெண்டு கீவேர்ட் ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிள் இப்போ நாம ஆட் பண்ணோம் இல்லையா சோஷியல் செக்யூரிட்டிங் ஆட் பண்ணோம் கேரக்டர்னு வச்சிருக்கோம் இல்லையா அந்த கேரக்டர் வந்து வி ஆர் கோயிங் டு மாடிஃபை அஸ் வேர் கேரக்டர் மாடிஃபைங்கிறது கீவேர்ட். சோ இப்போ உங்களுக்கு என்ன மெசேஜ் கிடைக்கும்னா டேபிள் ஆல்டர். Next is adding a constraint. Constraint எப்படி ஆட் பண்றது? To add a constraint using alter table, அதேதான் table level constraint அப்படிங்கறத நாம யூஸ் பண்ண போறோம். So syntax வந்து என்னன்னா அதே alter table குண்டான அதே syntax தான். Alter table table name add இந்த இடத்துல பாருங்க constraint constraint name constraint type இத வந்து புதுசா நாம வந்து மென்ஷன் பண்றோம். Constraint ஆட் பண்றது. எந்த காலம்க்கு இங்க நாம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் இதுக்கு நாம வந்து நிறைய கன்ஸ்ட்ரைன்ட் ஆட் பண்ணியிருக்கோம். டேபிள் நேம் வந்து கோர்ஸ்ங்கிற ஒரு டேபிள் நேம் இதெல்லாம் கீவேர்டு ஆட் கீவேர்டு கன்ஸ்ட்ரைன்ட் கீவேர்டு இது வந்துதான் காலம் ஃபாரின் கீ மென்ஷன் பண்றோம். ரீட் ரெஃபரன்ஸஸ் கோர்ஸ் கோர்ஸ் ஐடி இந்த டேபிள் வந்து கோர்ஸ் ஐடி ரெஃபரன்ஸ் பண்றது. ஸோ டேபிள் ஆல்டர்னு ஒரு மெசேஜ் கிடைக்கும். So next வந்து dropping a column. ஒரு column நமக்கு தேவை இல்லைன்னு நினைச்சோம் அப்படின்னா we have to drop it. அதுக்கு உண்டான syntax. Alter table ரெண்டு keyword, table name, dropங்கிறது keyword, column keyword, column name. So நீ mention பண்ண வேண்டியது table name, column name. இந்த ரெண்டையும் mention பண்ணிட்டு இந்த syntax படி கொடுத்தீங்கன்னா அந்த particular column will be dropped. So next வந்து dropping a table. Table drop பண்றதுக்கு உண்டான syntax drop table table name cascade constraints. Cascade constraints அப்படினா foreign key references primary key references னு சொல்றோம்ல அது மாதிரி இருந்துச்சுனா அதையும் சேர்ந்து drop ஆகறதால தான். So அது வந்து optional இருந்தா மட்டும் தான் நாம mention பண்ணுவோம். So drop keyword table keyword sample ஏதோ ஒரு table எடுத்துக்கலாம். So இது கரெக்ட்டா drop ஆயிடுச்சுனா you will get a message table drop when the table is successfully dropped. If you add optional cascade constraint add பண்ணோம்னா foreign key references இருந்துச்சா that will also be removed. So hope you understand today's class how to create a table with specifying column data type and column size and how to alter an existing table. இதுதான் வந்து இந்த கிளாஸ்ல பாத்தோம். மோஸ்ட் இம்பார்ட்டன் இந்த 5 கான்செப்ட் நாம ஞாபகம் வச்சுக்கணும். டேபிள் நேம் column data type column size and constraint.